ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி வாய் ஊர்து. அண்ட் நம்ம இன்றைக்கி இருக்கிறது மயிலாப்பூர். இன்னைக்கு மயிலாப்பூர்ல தாங்க இருக்கும். காலையில கபாலீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சூப்பரா வந்து சாமியோட தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கண்டிப்பாக போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு இடம் வந்து ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ராயர் மெஸ் எஸ்ங்க. காலையில் 9 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் தான் வந்து இவங்க நம்மளுக்காக வச்சிருக்காங்க. அங்கே தான் போயிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டு போகிறேன். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மயிலாப்பூரில் இருக்க ராயர் மெஸ்க்கு வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். சுட சுட இட்லி, அதோட பச்சை மிளகாய் சட்னி, மயிலாப்பூருக்கே உண்டான ஃபில்டர் காஃபி, இதுக்கெல்லாம் பிரசித்தி பெற்ற இடம் நம்ம ராயர் மெஸ் தான். ராயர் மெஸ்ன்னு சொன்ன உடனே பெரிய ஹோட்டல் உங்கள் ஞாபகத்துக்கு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், ராயர் மெஸ்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். தோராயமாக 25 பேர் மட்டுமே உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மெஸ் தான், அதுவும் சின்ன மெஸ் தான் இந்த ராயர் மெஸ். தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த காலத்திலிருந்தே இதோடைய சுவையை பேசாத பிரபலங்களே இல்லை. எல்லாம் வி கே ராமசாமி, விஎஸ் ராகவன், தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், ஜோசார், பழைய ஸ்ரீகாந்த், மற்றபடி கே பாலசுந்தர் சார், டைரக்டர் வசந்த் சார், கௌதம் மேனன் சார், தரணி சார், ஆக்டர்ஸ் வந்து சிம்பு, சூர்யா, சந்தானம், பயிர்சாமி, விவேக். ஸோ இன்னும் அன்றைக்கிலே இன்றைக்கி எல்லா பிறப்பங்களும் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்காங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி கச்சேரி ரோட்ல ஒரு குடிசையில் ஆரம்பிச்ச இந்த மெஸ் இப்போ மயிலாப்பூர் அறந்தாலை சாலையில தான் இருக்கு. 7 தலைமுறையா இயங்கிட்டு இருக்கிற இந்த மெஸ் சீனிவாச ராவ் தான் ஆரம்பத்துல ஆரம்பிச்சாரு. இப்போ அவருடைய பேரன் மோகன் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. பாகவதர் காலமா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற யுவன் யுவதி காலமா இருக்கட்டும், இதோட டேஸ்டுக்கு அடிமையாகாத பிரபலங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுல ராயர் மெஸ் என்னைக்கு சூப்பர் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயர் மெஸ்ஸில் தாங்க இருக்கணும். என் கூட வந்து ஒரு ரொம்ப ரெகுலரான ஒரு கஸ்டமர் தான் இருக்கார் என் கூட. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி ஓகே, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சார் நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் இங்கே எப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எத்தனை வருஷமாக வந்து சாப்பிட்டு? அதான் இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 55 இயர்ஸ் ஆகுது. நான் மோர் தென் 40 இயர்ஸ் இவங்களுக்கு வந்து கஸ்டமராக இருந்துட்டு இருக்கேன். இப்போ இங்கே இதுக்கு முன்னால் வந்து நாங்கள் ட்ரிப்ளிகேனில் இருந்தோம். ட்ரிப்ளிகேனில் இருக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக 7-8 மணிக்கு வர வேண்டியதாக இருந்தது. இப்போ இதே வந்து எங்களுக்கு பழக்கம் ஆனதுனால நாங்கள் ஆதம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்து போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் டிலே ஆகிறதுனால சம்டைம்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டே கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதனால் வந்து சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபோன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்ட்லைன் கிடையாது, எங்கள் பாக்கெட்லேயும் ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பிஸியான ஒரு நேரத்தில். ஸோ இது ஒரு இதுவாக இருக்குது இது. சரி ஓகே சார், இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? எப்படின்னாக்க திருப்பதி எப்படி நீங்கள் லட்டு வந்து ஃபேமஸாக இது தொன்று தொட்டு காலங்காலமாக ஒரே தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இங்கே மார்னிங் வந்து அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நான் 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன இதுனா அதே மெயின்டெனன்ஸ் தான் இங்கே இருக்குது இது. ஸோ அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. எனக்கு 40 வருஷமாக சாம்பாரோட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே சார், வேறு வெளியே இருக்க ஹோட்டலுக்கும் இங்கே இருக்க ஹோட்டலுக்கு காஸ்ட் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் காஸ்ட்டை பற்றி ஃபீல் பண்ணல. நான் காஸ்ட் இஸ் நாட் மச், இது அட்மாஸ்பியர் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வெளியில் போனோம்னா அந்த வெளியில் ஹோட்டலில் போனோம்னா உட்காந்து ரெண்டு சேர் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் லைஃபாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உட்காரத்துக்கு கூட இடம் கிடைக்காது. நம்ம போய் சங்கீதா ஹோட்டல் வாசலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இஃப் சம்படி எல்ஸ், ஏன் வேறு யாராவது உங்களே எடுத்துட்டா கூட என்ன அந்த மனுஷன் ஹோட்டலில் இருந்து சாப்பிட்றான்வாங்க. அதே இங்கே உட்காந்தாக்கா இதனுடைய வேல்யூவே வேறு. ஸோ நான் ஐ ப்ரிஃபர் டு கம் ஓவர். அதனால மட்டும்தான் இங்கே வருவீங்க? அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சரி ஓகே சார், அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மெஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஒரு விஷயம், ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னாக்கா இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாம்பாரின் தரம் ப்ளஸ் எல்லாமே வந்து ஹாட்டாக இருக்கும். இட்லி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், எல்லாமே வந்து சூடாக இருக்கும். ப்ளஸ் எளிமை. இங்கே இது நடத்துகிற வந்து மிஸ்டர் குமார்ன்றவரும் மோகன்ன்றவரும் இருக்காங்க, அவங்களுடைய எளிமை, ஏன்னா வேறு வழி கிடையாது, அவ்வளோ பிஸியஸ்ட்டு ஷெடியூலில் இருக்கிறதுனால
அவங்களுடைய எளிமை இது உழைப்பிற்கு வந்து என்றைக்குமே வேல்யூ உண்டுன்றதுக்கு இங்கே உழைப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தரம் அதே மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு வேல்யூ எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. எனக்கு பழமையான மெஸ் இது கச்சேரூரில் இருந்தது, அப்புறம் இங்கே வந்து தாப்பனார் காலத்துக்கப்புறம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே அதுதான், அண்ணா தான் எல்லாம் செய்கிறாரு, தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. காலையில் ஆரம்பிச்சுனா 10 மணி வரல சேர்த்து போய் கூட்டம் இங்கே தாங்க முடியாது, இந்த சந்திலேயே போக முடியாது, எல்லாம் க்யூவில் நின்னால் சாப்பிட்டு போவாங்க. நல்லா டிஃபன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இருக்க ராயர் மெஸ்ஸில் தாங்க இருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு கஸ்டமர் தான் என் கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார், எங்கேருந்து வரீங்க? என் பேர் ரகுராமன், நான் இங்கே சுப்பிரமணிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன். ஓ, பக்கத்துலேயே ராயர் மெஸ் பக்கத்துலேயே தான் இருக்கீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக சார் இந்த ராயர் மெஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல விதமாக ஓடிட்டு? எனக்கு 69 வயசு, எனக்கு குறைஞ்சது ஒரு 50 வருஷமாக இது தெரியும். ஒரு 50 வருஷமாக? அதுக்கு முன்னால் எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் ரெகுலர்லி வந்து இங்கே சாப்பிடுவாங்க. முதல்ல அந்த கச்சேரி ரோட் மெயினில் இருந்து இப்போ இங்கே ஷிஃப்டாக இருக்குது. இங்கே இருக்கிற டிஃபன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, வீட்டில் சமைக்கிற அப்பல் இருக்குது, காரம் கிடையாது, அண்ட் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப சீப், ரீசனபிள். ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 10 ரூபா, காரம்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் சாப்பிட்டு வரேன், இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஸ்டமக் அப்செட் ஆகல. அதுதானே ஒரு மெயினான ஒரு ரீசனாக இருக்கணும்ல, நம்ம ஹோம்லியாக இருக்குது. ஹோம்லியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் தான்? எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து வடை. வடை ரொம்ப பிடிக்கும். ஆமாம். என்ன ஒரு விஷயம் வந்து வெளியே இருக்க ஒரு ஹோட்டலுக்கும் நம்மளோட மெஸ்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இங்கே வந்து ஸ்பைஸ் அதிகம் கிடையாது, வடையில் வந்து ஆயில் அதிகம் கிடையாது. ஓகே ஓகே. வெளியிலலாம் அப்படியே ஆயில் ஃப்ளோட் ஆகும், ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சப்ஸ்டன்ஸ் க்ரீஸியாக இருக்கும். இங்கே சாம்பார்லாம் கூட வந்து காரம்லாம் கிடையாது, பிளாண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே. ஆமாம், ஒரு டயட் மாதிரி ஒரு பிளாண்டராக இருக்கணும் அப்படின்வாங்க. நல்ல மாதிரி. ஸோ வடையில் வந்து அந்த கொஞ்சம் எண்ணெய் பக்கம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் வந்து கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதே, சோலாம் இங்கே வருவார். ஓகே ஓகே. சினிமா ஸ்டார்ஸ், சினிமா ஸ்டார் ஷோ, பெரிய பெரிய அந்த காலத்தில் ஹிந்துவில் வந்து பெரிய பெரிய எடிட்டர்ஸ்லாம் இங்கே வருவாங்க. மேஜர் சுந்தரராஜன் வருவார். நீங்கள் வந்து ஆஸ் ஒரு கஸ்டமராக இந்த கடையை பார்த்து வியந்த ஒரு விஷயம்? சிம்பிள் லொக்கேஷன் வந்து யாருக்கும் தெரியாது, ஒரு சின்ன ஒரு அகரகாரத்தில் இருக்க அப்பல் இருக்குது. ஓகே, அதுதான் ஒரு மெயினான ரீசன். பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ராயர் மெஸ் கண்டிப்பாக வரலான்னா என்ன ஒரு காரணம் சொல்லுங்க? கண்டிப்பாக வரலாம், இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எ சேஞ்ச், ஃபார் எ சேஞ்ச், ஃபார் எ சேஞ்ச் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் சேஞ்சே வந்து பயங்கரமாக மாறி மாறிடும் மாறிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இங்கே வரலாம், அதுதான் நீங்கள் சொல்லுவீங்கல்ல? எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாக்கி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க. அந்த வகையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நிறைய சாம்பார் டேஸ்ட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ யாருமே அதை டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க. ஸோ கண்டிப்பாக ராயர் மெஸ் வாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் சட்னி இருக்குது, அந்த தாளிச்சு வேற போட்டிருக்காங்க. ஸோ நான் நிறைய சாப்பிட்டு போகிறேன், நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே பாருங்கள். ஓகே, இட்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான வடை. எஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வடை. வந்து வடை கூட வந்து இந்த சாம்பாரோட காம்பினேஷன் வந்து யாராலுமே அடிச்சுக்க முடியாது. என்ன ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம பிஜ்ஜா சாப்பிட்டாலும் நம்மளோட ஃபேவரட்டான இட்லி வடை சாம்பார் அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு பொங்கல் வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த டே வந்து எந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டேவாக இருக்குன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக பொங்கலில் வந்து நிறைய நெய்லாம் வந்து போட்டாங்கன்னா அதில் அப்படியே கொஞ்சம் தெகட்ட ஆரம்பிச்சிடும், பட் ஆனால் இவங்க வந்து அது பொங்கலில் வந்து கொஞ்சம் கேஷ்யூநட் முந்திரி பருப்புலாம் போட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது மாதிரி நிறைய எல்லா ஃபுட்டையும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராயர் மெஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது பிரேக்ஃபாஸ்ட் மயிலாப்பூரில் இருக்கீங்களா இல்லை மயிலாப்பூர் பக்கமாக நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து ராயர் மெஸ் வாங்க. இப்போ எல்லா ஃபுடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் சாப்பிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்களாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய் ஊது நம்ம இருக்கிறது ராயர் மெஸ்ஸில், என்னோடய அல்டிமேட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலில் தான் இருக்கேன். பிரேக்